ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மினி நியூஸ். விஜய் டிவியில் பிரைம் டைமில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி தொடரில் தற்போது காமெடி கலந்த பல விஷயங்கள் அரங்கேறி வருகிறது. சாதாரணமாகவே கோபி கொடுக்கும் ஒவ்வொரு ரியாக்ஷனும் ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும். தற்போது ரெண்டு பொண்டாட்டிக்காரனாக படாத பாடுபட்டு வருகிறார் கோபி. இந்நிலையில் கோபிக்கு ஒரு போஸ்ட் வந்த நிலையில், இந்த வீட்டில் கோபி என்று ஒரு ஆளே இல்லை என ராமமூர்த்தி கூறிவிட்டார். எதர்ச்சையாக வெளியில் வந்த கோபி போஸ்ட்மேனை பார்த்து, எனக்கு லெட்டர் வந்துள்ளதா என்று கேட்டுள்ளார். உடனே கோபி என்ற பெயருக்கு வந்திருக்கு, ஆனா அந்த வீட்டுல அப்படி யாரும் இல்லன்னு சொல்லிட்டாங்க என போஸ்ட்மேன் கூறுகிறார். இதை கேட்டு கோபி ஆத்திரமடைந்து வீட்டுக்கு வந்து ராதிகாவிடம் புலம்பி தவிக்கிறார். மேலும் உங்கள் ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாத்துங்க என ராதிகா கூறுகிறார். ரேஷன் கார்டு பாக்கியா வீட்டில் இருப்பதால் கோபி அவருக்கு போன் செய்கிறார். அப்போது, ஏன் அட்ரஸ் மாத்தி சொன்னீங்க என கோபி கேட்க, எனக்கு அட்ரஸ் மாத்தி சொல்ற பழக்கம் கிடையாது என கோபியை மேலும் அசிங்கப்படுத்துகிறார் பாக்கியா. எல்லாமே திமிரு திமிரு என பாக்கியாவை கண்டபடி திட்டுகிறார் கோபி. மேலும், ரேஷன் கார்டு எனக்கு வேணும், எடுத்துக்கொடு என கோபி கேட்க, அது எல்லாம் மாமாவுக்கு தான் தெரியும் என பாக்கியா கூறுகிறார். இதைத் தொடர்ந்து பாக்கியா உடன் போனில் பேசிய கோபியை பார்த்து வெறுப்படைகிறார் ராதிகா. உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணும்னா உங்க அம்மா அப்பா யாருக்காவது போன் பண்ண வேண்டியதுதானே, ஏன் பாக்கியாவுக்கு பண்ணிட்டு இவ்வளோ நேரம் பேசுறீங்க என கோபி மீது வெறுப்பை கொட்டுகிறார் ராதிகா. கல்யாணமான புதுசுலேயே கோபிக்கு இந்த நிலைமை என்றால் போக போக என்னென்ன அனுபவிக்க போகிறாரோ.